மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு மற்றும் மதிமுக கட்சிகள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றன. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு சார்பாக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை அந்த கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டார். அதில் கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட ஜனநாயக விரோத மசோதாக்கள் ரத்து செய்ய குரல் கொடுப்போம், அம்பானி அதானி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகள், தாரை வார்க்கப்பட்டுள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் மீட்டெடுக்கப்படும், பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதா அடுத்த தேர்தலில் செயல்படுத்தப்படும் வகையில் நிறைவேற்றப்படும், கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் போன்று நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டுவரப்படும், அகில இந்திய அளவிலான போட்டித் தேர்வுகளை தாய்மொழியில் எழுத நடவடிக்கை எடுக்கப்படும், சென்னையில் உச்சநீதிமன்ற கிளையும் தமிழ் வழக்காடு மொழியாகவும் கொண்டுவரப்படும், PMLA எனப்படும் பண மோசடி தடுப்புச் சட்டம், தேசிய பாதுகாப்புச் சட்டம், ஊபா சட்டம், ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் ஆகியவை ரத்து செய்யப்படும் போன்றவை முக்கியமாக இடம்பெற்றிருக்கின்றன. டி நகரில் உள்ள மாநில தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய கே பாலகிருஷ்ணன், இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் திமுகவின் தேர்தல் அறிக்கைக்கு ஒத்திசைவான அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக குறிப்பிட்டார். மத்திய குழுவும் மாநிலத்திலே வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கையில் கடந்த 10 ஆண்டு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி உருவாகியிருக்கிற மதவெறி அரசியல், ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கக்கூடிய அப்படிப்பட்ட சட்ட திருத்தங்கள் அத்தனையும் வாபஸ் பெறுவது, திரும்ப பெறுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்றத்திலே குரல் எடுக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதேபோல இந்த அடக்குமுறை சட்டங்கள், PMLA சட்டம் என்கிற சட்டம், நியாய் என்கிற விசாரணை குழு அமைப்பு, உபா என்கிற கொடுமையான சட்டங்கள், இப்படிப்பட்ட சட்டங்கள் அத்துணையும் சட்ட புத்தகத்திலிருந்து கிழித்தெறிவது மட்டுமல்லாமல் இந்த சட்டங்களை பயன்படுத்தி நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டிருக்கிற பலரையும் விடுதலை செய்வதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குரல் எழுப்பும். முன்னதாக திருச்சியில் மதிமுகவின் தேர்தல் அறிக்கையை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டார். மதிமுகவின் தேர்தல் அறிக்கை 24 உரிமை முழக்கம் என்ற தலைப்பில் 74 வாக்குறுதிகளை உள்ளடக்கியுள்ளது. அவற்றில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கூடாது, குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், சாதி வாரி கணக்கெடுப்பு, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் மண்ணின் மைந்தர்களுக்கு வேலைவாய்ப்பு, மேகதாது தடுப்பணை கூடாது, விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட முக்கிய வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.